வெல்கம்ஸ் டு செல்விஸ் கிச்சன். நான் உங்கள் செல்வி, மும்பையிலிருந்து. நான் இன்றைக்கி வந்து ஒரு பூசணிக்காவும் குடமுளகாவும் வச்சு ஒரு கூட்டு பண்ணலான் இருக்கேங்க. அதை நான் உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பூசணிக்காவை வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சிறுசாகவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் குடமுளகாவை இந்த அளவில் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வேறு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு தக்காளி, ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, சென்னாடான்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 4-5 ஸ்பூன் 4 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பல்லாரியில் ஒரு அரை பல்லாரி தான் போட்டிருக்கேன், ரொம்ப எடுக்கலை. அதுக்கப்புறம் மிளகாய் ஒரு 5-6 மிளகாவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் சேர்க்க போகிற ஐட்டம் ஃபுல்லாகவே கொஞ்சம் காரத்தன்மையெல்லாம் ரொம்ப கிடையாது, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறது தான். எல்லாமே பூசணிக்காய், குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் வந்து ஜாஸ்தி போட்டால் தான் நல்லாயிருக்கும். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கடுதுளுந்தம் பருப்பு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு தேங்காய், வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம், அரை தக்காளி, சீரகம், ஒரு மிளகாய், இவ்வளவும் போட்டு அரைச்சி வச்சு வச்சுருக்கேன். தேங்காய், வெங்காயம், சீரகம், தக்காளி, கொஞ்சம் மிளகாய், ஒரு மிளகாய் வச்சு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவு தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சம் காயம் தேவையாக இருக்கும், காயம், பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இவ்வளவு தான். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்ட்டு நான் பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகுளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன், நல்லா பொரிஞ்சிட்டு. இப்போ சீரகமும், பெரிய சீரகமும் போட்டுக்கிறேன், அதுவும் நல்லா பொரியுது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், ரொம்ப நேரம்லாம் வெங்காயம் வதங்கணும்லாம் இல்லைங்க, அந்த காயோடு சேர்ந்து, பூசணிக்காவோடையும் சேர்ந்து வதங்கினா தான் சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ நான் மிளகாவும் போட்டுறேன், கீறி வச்சுற மிளகாவும் எடுத்து போட்டுக்கிறேன். தக்காளி, இந்த கூட்டுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் ஃபஸ்ட்டே நல்லா வதங்கணும்னு இல்லை, பூசணிக்காய் குடமிளகாவோட சேர்ந்தே நல்லா வதங்கிடும். லேசாக போட்டு பரட்டி விட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் குடமிளகாய் போட்டுக்கிறேன். குடமிளகாய் இல்லாமல் வெறும் பூசணி வச்சு கூட இந்த கூட்டு செய்யலாம், நல்லாவே இருக்கும். பூசணிக்காய், இது கொஞ்சம் வதங்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும்.
இப்போ பாருங்க கொஞ்சம் லேசா வதங்கி இருக்கு இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கறேன் கொஞ்சம் மஞ்சள் அதுக்கு அப்புறம் ஊற வச்சிருந்தோம்ல கடலை பருப்பு அது கிளறிக்கலாம் சீக்கிரம் ஆயிருங்க இது லேட்லாம் ஆகாது ரொம்ப குயிக்கா ஆயிரும் இது ஓகே இப்போ நான் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல மசாலா தேங்காய் வெங்காயம் சீரகம் மிளகாய் தக்காளி இந்த மசாலா கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் தான் இருக்கும் அத போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்சமா தண்ணி அந்த மசாலால கொஞ்சம் பச்சை வாடை போகணும் பூசணிக்காய் வேகணும் அவ்வளவுதான் பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துரும் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறேன் இவ்வளவு தண்ணி போடுங்க நல்லா கலந்து விட்டு மூடி விட்டு கரெக்ட்டா 5 மினிட்ஸ்ல ஆயிருங்க அவ்வளவுதான் லாஸ்ட் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெந்த பிறகு பாருங்க நம்மளோட பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிட்டது இந்த கன்சிஸ்டன்ஸ்ல எனக்கு போதும் ना इधर एक बाउल ले सर्व पनीर तो उल्टी काम करें पारंगे इप्पन नमलोड़े पूछने का कोटे रेडी आए इट द नल्ला टेस्ट आ रखेंगे निंगले इधर माध्य उंगली बिटला चेंज पारंगे उंगले किंतु वीडियो पढ़ीचरण देते ना लाइक पनेंगे शेयर पनेंगे इधर वाले के नमलोड़े चैनल सब्सक्राइब पन्ना ना मरकाम सब्सक्राइब पनेंगे सेल्विस किचन मुंबई ओके थैंक यू फॉर वॉचिंग